இன்றைய மருத்துவ நேரத்தில் நல்ல ஆலோசனைகளுடன் இணைகிறார் மூளை நரம்பியல் மருத்துவ நிபுணர் நந்தினி பிரியங்கா அவர்கள். ஒன்ஸ் நரம்புகள் பாதிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து திருப்பி அதே நரம்பை கொண்டு வர்றது, அதே முடிச்சோட நம்ம கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மற்ற நரம்புகளை வந்து அந்த செயல்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது வந்து அது பண்ணால் இந்த பாதிப்புலேருந்து நம்ம அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. எதனால் இப்படி நடக்குது அப்படின்னா அந்த நரம்புகளை சுற்றி இருக்க மற்ற நரம்புகளுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்குது, அதாவது செயல் இழந்த நரம்புகளோட வேலைகளை தாங்களும் சேர்ந்து செய்கிறதுக்கு. நாட் 100% அதுக்கேற்ற மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதை மேட்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சும்மா ஃபிசியோதெரப்பி கிட்ட போனால் சும்மா கை காலை மட்டும் அசைச்சு விடுறாங்க செய்கிறாங்க அவ்வளோதான், அது நான் வீட்லேயே அந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம். ஈவன் பாசிவாகவே அவங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு ஒரு டைம் அவங்க பண்ணும்போது த பிரெயின் இஸ் லேர்னிங், அதாவது செத்துப்போன நரம்புகளை சுற்றி இருக்கிற நரம்புகளுக்கு வந்து ஒரு ஒரு தடவையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இந்த செயல்களை வந்து அதை மீண்டும் செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்கோம். அதனால தான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் போக இப்போ நிறைய ஸ்டிமுலேஷன் தெரப்பீஸ் அப்படின்லாம் வந்திருக்கு, அதாவது அந்த நரம்புகளை வந்து சும்மா கரண்ட்டு வச்சு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் அந்த கரண்ட்டில் வந்து அந்த நரம்புகளில் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் பாஸ் ஆக ஆக அது பெரிஃபரல் ஸ்டிமுலேஷன், அதாவது கை காலில் ஸ்டிமுலேட் பண்ணுறதும் மூளையில் வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்குமே கூட நிறைய டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து பண்ண 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 நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்குனால இல்லை ட்ராமா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிடுச்சு மூளை தண்டு இல்லை முது தண்டில் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு நடக்காமலே போகிறாங்க படுத்துட்டே இருக்காங்க அவங்கள வந்து சீக்கிரமாக வெளிப்படுறதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் இல்லை, காக்னிட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி மறதி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஐடலாக விட அதாவது அவங்கள செயலே பண்ணாமல் இருக்க அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மூளையில் வந்து 100%ல வந்து நம்ம ஏதோ ஒரு 30-40% தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் நம்ம யூஸ் பண்ணாமலே இருந்தோம் அப்படின்னா நம்ம மூளை சுருக்கம்ன்றது வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நினைஞ்சிடும், நம்ம யூஸ் பண்ணாத பகுதிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து காக்னிட்டிவ் ரீஹாப் கொடுக்க கொடுக்க அந்த மெமரி லாஸ் ஆகிறது இல்லை பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுலையோ நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம வச்சுருக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வயசு ஆக ஆக அவங்க எப்பயுமே எங்கேஜ்டாக வச்சுக்கணும், அதாவது சொசைட்டிக்கு வந்து அவங்க தேவை அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சும்மா அவங்கள போய் ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், அவங்க நம்ம ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது சொல்ல சொல்ல அது புரியாமல் திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு தான் டென்ஷன் அது அப்படின்னு நினச்சி அவங்கள ஐசோலேட் பண்ணாமல் இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் அவங்கள அணுகணும், அதனால் அவங்களோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நீங்களும் நினச்சிக்கணும். அவங்கள ஒரு சில்ட்ரனாக திருப்பி நீங்களும் அவங்கள ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் வந்து சின்ன கார்டனிங் பண்ணுறது, இந்த பேப்பரில் சுடோக்கு போடுறது, புதுசாக ஏதாவது கற்றுக்க வைக்கிறது, இந்த ஆர்ட்ஸ் வரைகிறது, சில பேருக்கு ஆர்ட்ஸ் மியூசிக்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சின்ன வயசில் ஆசையாக இருந்தது பண்ண முடியாமலே போயிருக்கும் அதனால இப்போ திருப்பி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சில பேருக்கு சின்ன சின்ன கிச்சனில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி அவங்கள ஆக்டிவாக எங்கேஜ் பண்ணணும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காக்னிஷனில் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளி உலகத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், டெய்லி வாக்கிங் போகணும், சன்லைட் எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நாட் ஒன்லி ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன், இது வந்து மென்டல் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால நிறைய பேர் டிப்ரெஷன் அதுலேருந்து கூட வருவாங்க. ஸோ டிப்ரெஷன்னால் ஏற்படக்கூடிய சூடோ டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து வெறும் டிப்ரெஷன் தான் இருக்கும், அவங்களுக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் அந்த டிப்ரெஷன்லேருந்தே வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு பேச்சு கொடுக்கறது அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த காக்னிட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீஹாபில் வந்து இவ்வளோ விதங்கள் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணும் என்ன சப்போர்ட் வேணுன்றதை ப்ராப்பராக நீங்கள் டாக்டரையோ சுற்றி இருக்கிறவங்களையோ நீங்கள் அணுகுமுறை பண்ணிங்கன்னா வி கேன் டாக் அபவுட் இட் அண்ட் வி கேன் கெட் ட்ரீட்டட் அபவுட் இட். இன்றைய மருத்துவ நேரத்தில் நல ஆலோசனைகளை வழங்கினார் மூளை நரம்பியல் மருத்துவ நிபுணர் நந்தினி பிரியங்கா அவர்கள்.